சென்னைக்கு வரும் ஏலகிரி விரைவு ரயிலில் ஆபத்தை உணராமல் பயணிக்கும் பயணிகள். ரயில் பெட்டிகளை இணைக்கும் கப்ளிங் மீது நின்று பயணிக்கும் வீடியோ வைரல். உதகை, குன்னூர், கொடைக்கானலுக்கு அடுத்தபடியாக சென்னையில் குறைவான வெப்பநிலை பதிவு. சென்னையில் இன்று 24.9 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு. இன்று நள்ளிரவு தெற்கு ஆந்திரா, வட தமிழகம், புதுச்சேரி நோக்கி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகரக்கூடும் என தகவல். தமிழகம், புதுச்சேரி கடற்கரையை நாளை காலை நெருங்கும்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என்றும் வானிலை மையம் கணிப்பு. சென்னைக்கு அருகே 350 கிலோமீட்டர் தொலைவில் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம். மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசை நோக்கி நகர்வதாகவும் இந்திய வானிலை மையம் கணிப்பு. மக்களின் வாழ்க்கை தரம் மகிழ்ச்சியை அளவீடாக கொண்டு வளர்ச்சி அமைந்திட வேண்டும். கிராமப்புற வளர்ச்சி என்பது மிக மிக முக்கியமானது என திசா கமிட்டி கூட்டத்தில் முதலமைச்சர் MKStalin பேச்சு. அதிமுக உட்கட்சி விதிகளை ஓபிஎஸ் மீறியதை பட்டியலிட்டு உச்சநீதிமன்றத்தில் இபிஎஸ் தரப்பு பதில் மனு தாக்கல். விளக்கமளிக்க ஓபிஎஸ் தரப்பு கால அவகாசம் கோரியதை அடுத்து அதிமுக பொதுக்குழு வழக்கு விசாரணை வரும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. திருச்சி KN ராமஜெயம் கொலை வழக்கில் 12 பேரிடம் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு நீதிமன்றம் அனுமதி. 2 மாதத்தில் அறிக்கையை தாக்கல் செய்யவும் உத்தரவு. தஞ்சாவூர் புதிய பேருந்து நிலையத்தில் டைமிங் பிரச்சினை தொடர்பாக 2 தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் இடையே தகராறு. நின்று கொண்டிருந்த தனியார் பேருந்து மீது மற்றொரு தனியார் பேருந்து மோதும் காட்சிகள். திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் செயற்கை அருவி போல வெளியேறி சாலையில் வீணான குடிநீர். பல மணி நேரம் போராடி உடைப்பை சரி செய்த அவிநாசி பேரூராட்சி ஊழியர்கள். மங்களூரு குக்கர் குண்டுவெடிப்பு குற்றவாளி ஷரீக் 2020ஆம் ஆண்டில் லஷ்கர் இ தொய்பா ஆதரவு வாசகங்களை எழுதிய புகாரில் கைதானதாக போலீசார் தகவல். சிமோகாவில் ஷரீக்கின் வீடு உள்ளிட்ட இடங்களில் காவல்துறையினர் தொடர் சோதனை. மங்களூர் குக்கர் குண்டுவெடிப்பு குற்றவாளி முகமது ஷரீக் கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களுக்கும் பேருந்துகளிலேயே பயணித்ததாக தகவல். ஒருவேளை பேருந்தில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்திருந்தால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என கர்நாடக காவல்துறையினர் தகவல். மங்களூர் குக்கர் குண்டுவெடிப்பு குற்றவாளி முகமது ஷரீக் மைசூருக்கும் கேரளாவிற்கும் சென்று வந்திருப்பது விசாரணையில் அம்பலம். முகமது ஷரீக் வீட்டிலிருந்து IED, சர்க்கியூட், அமிலம் உள்ளிட்டவை பறிமுதல் என கர்நாடக ADGP அலோக் குமார் தகவல். மங்களூர் குக்கர் குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கும் கோயம்புத்தூர் உக்கடம் சம்பவத்திற்கும் தொடர்பில்லை. மங்களூர் குற்றவாளி முகமது ஷரீக்கிற்கும் கோவை சம்பவத்தில் உயிரிழந்த ஜமேசா முபினுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக தமிழ்நாடு காவல்துறை விளக்கம். தமிழகத்தில் தினமும் 4500 பேர் மெட்ராசை கண்ணோயால் பாதிக்கப்படுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். சேலம், தர்மபுரியில் பாதிப்பு அதிகம் இருப்பதாகவும் எச்சரிக்கை. முதலமைச்சர் குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியது தொடர்பான வழக்கு. 4 முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாமல் இருந்த அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சாமி கைது செய்யப்பட்ட நிலையில் வரும் 5ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. தமிழ் இசையை பரப்பிய முத்து தாண்டவர், அருணாச்சல கவிராயர், மாரிமுத்தா பிள்ளை ஆகிய மூவரின் நினைவாக சீர்காழியில் உள்ள மணிமண்டபம் புனரமைப்பு பணிகளை மேற்கொள்ள 47 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கியது தமிழக அரசு. கத்தாரில் நடைபெறும் உலக கால்பந்து போட்டியை முன்னிட்டு முட்டையின் தேவை அதிகரிப்பு. துருக்கியில் முட்டை விலை அதிகரித்து உள்ளதால் நாமக்கல் மண்டலத்திலிருந்து கத்தாருக்கு 1.5 கோடி முட்டைகள் ஏற்றுமதி. சர்வதேச மீனவர் தினத்தையொட்டி கடலில் படகுகளில் பேரணி நடத்திய ஏனாம் பகுதி மீனவர்கள் தேசிய கொடியை ஏந்தி கொண்டாட்டம். நீலகிரி கூடலூர் அருகே தேயிலை தோட்டத்தில் மின்சாரம் தாக்கி பெண் தொழிலாளி உயிரிழப்பு. உயர் மின்னழுத்த கம்பியில் ஏற்பட்ட மின்கசிவால் சம்பவ இடத்திலேயே பலியான சோகம்.
சேலம் நான்கு ரோடு அண்ணா பூங்கா அருகே அரசு பேருந்து நிற்காமல் செல்வதாக அரசு மகளிர் கல்லூரி மாணவிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார். இலவசமாக பேருந்தில் பயணம் செய்வதால் நடத்துனர் ஏளனமாக பேசுவதாகவும் மாணவிகள் குற்றச்சாட்டு. திருவாரூர் குடவாசல் அருகே களைப்பு தெரியாமல் இருக்க நாட்டுப்புற பாடல்கள் பாடியபடி நடவு பணியில் ஈடுபட்ட பெண்கள். திருவாரூர் பகுதியில் இரண்டு நாட்களாக மழை ஓய்ந்த நிலையில் நடைபெறும் நடவு பணிகள். ஆயிரம் படங்களுக்கு கதை வசனம் எழுதி தனக்கென தனி உத்தரை பதித்த மறைந்த ஆரூர்தாஸ் உடலுக்கு முதலமைச்சர் MKStalin நேரில் அஞ்சலி. அண்ணா, கருணாநிதி, MGRுடன் நெருங்கிய நட்பு பாராட்டி திரையுலகில் நீங்கா இடம் பிடித்த ஆரூர்தாஸ். இந்தோனேஷியாவின் ஜாவா தீவை 5.6 என்ற ரிக்டர் அளவில் உலுக்கியது நிலநடுக்கம். கட்டட இடிபாடுகளில் சிக்கி 46 பேர் பலி, 700 பேர் காயம்.